அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இந்த பழமொழியை முழுமையாக புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டவங்க இயல்பாக தப்பு செய்யணுன்ற எண்ணம் இருக்காது, ஒருத்தருக்கு கெடுதல் செய்யணுன்ற எண்ணமும் இருக்காது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்றிருப்பாங்க. எப்போதுமே அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யணுன்ற எண்ணம் துளி கூட வராது. அதுதான் வந்து உண்மை. ஏன்னா இந்த பழமொழியில் உள்ள உள் அர்த்தம் மிகப்பெரியது, சரிங்களா? அதாவது இந்த பழமொழியை முழுமையாக உணரணும் அப்படின்னாலே வந்து அதை பொறுமையாக கேட்டிங்கனாவே உங்களால் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அரசன் ஒரு அரசபையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் சரி, அது பாராட்டாக இருந்தாலும் சரி அல்லது தண்டனையாக இருந்தாலும் சரி, அது அப்போவுக்கு அப்போவே கிடச்சிரும். கொடுக்க வேண்டியது கோடி ரூபாயாக இருந்தாலும் அப்போவே கிடச்சிரும். கொடுக்க வேண்டிய தண்டனை மரணமாக இருந்தாலும் அங்கேயே கிடச்சிரும். அதுதான் வந்து அரசனிடம் கிடைக்கும் தீர்ப்பு. அரசனிடம் அன்றே கிடைக்கக்கூடிய தீர்ப்பு தெய்வத்திடம் நின்று கிடைக்கும். தெய்வம் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையில் நம்ம யோசிக்கும் போது, நமக்கு வந்து ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா அந்த தவறை திருத்தி கொள்ள மறு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும். ஒருத்தர் அதை முழுமையாக அந்த தவறை அவங்களால புரிஞ்சுக்கிற பட்சத்தில் அதை உணருவாங்க. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது, பட் அன்னைக்கு நம்ம அதை தவற விட்டுட்டோம் அப்படின்றத அவங்க உணருவாங்க. ஆனால் அதை சரியாக பயன்படுத்த முடியாது. அதுதான் வந்து உண்மை. அதனால் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்றதற்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து என்ன தான் வந்து ஒருத்தருக்கு கெடுதலே செஞ்சால் கூட அதனுடைய பலன் தாக்கம் உங்களுக்கு அப்போதைக்கு தெரியலை அப்படின்னாலும், எதிர்வரும் காலத்தில் அதை நீங்கள் முழுமையாக அனுபவிச்சு தான் ஆகணுன்றதை உணர்த்தும் விதமாக நடந்தேறும். அது வந்து உண்மை. அதனால் அரசனிடம் கிடைக்க வேண்டியது அன்றே கிடைத்து விடும். தெய்வத்திடம் கிடைக்க வேண்டியது அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் எதுவுமே நிதானமாகத்தான் கிடைக்கும். அதுதான் வந்து உண்மை. அதனால் பொதுவாகவே நீங்கள் நன்மை செய்யுங்க முடிஞ்சால். முடியலையா யாருக்கும் கெடுதல் செய்யணுன்னா நினைக்காதீங்க. முடியாட்டா நீங்கள் நல்லது கூட செய்ய தேவையில்லை. உங்களை நல்லது செய்யலைன்னு யாரும் வந்து கேட்கல. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியாக வாழ்ந்தால் போதும். யாருக்கும் கெடுதல் செய்யாமல் யாருக்கும் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காமல் வாழ்ந்தாலே போதும். அடுத்து உங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யலைன்றதெல்லாம் வந்து இங்கே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கெடுதல் செய்யாமல் இருப்பதே பெரிய விஷயம், சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு இருங்க, நல்ல குணம் கொண்டு இருங்க, கெடுதல் கெட்ட எண்ணம் கூடாது. ஒருத்தருடைய வளர்ச்சியை கண்டு போராமப்படாதீங்க, அது உங்களையே தான் பாதிக்கும். உதாரணத்துக்கு, தினை விதைத்தவன் தினையறுப்பான், வினை விதைத்தவன் வினையறுப்பான்ற மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது திரும்ப உங்களுக்குத்தான் சேரும். அதனால் நல்லது செய்யுங்க. முடியாட்டா நீங்கள் நல்லது கூட செய்யாட்ட பரவாயில்லை, ஆனால் யாருக்கும் கெடுதல் செய்யணுன்ற எண்ணம் கூடாது என்பதை மனதில் நினைத்துக்குங்க. எப்போதுமே அரசனிடம் கிடைப்பது அப்போக்கு அப்போவே கிடைக்கும், தெய்வத்திடம் கிடைப்பது நின்று தான் கிடைக்கும். அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் அது காலமும் நேரமும் எடுத்துக்கொள்ளும். அதுதான் வந்து உண்மை. அதனால தான் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். எதையும் பொறுமையாக தரும் என்பதற்கான ஒரு விளக்கம் தான். அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க. ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் போராமப்படாதீங்க. அவங்களோட நல்லா வாழ்ந்து காட்டணுன்ற உழைப்போடு முழுமையாக உழைச்சி காட்டுங்க. அதன் மூலம் உயர்ந்து காட்டுங்க, வளர்ச்சி அடையுங்க. அதுதான் வந்து உண்மையான வளர்ச்சி, உண்மையான முன்னேற்றம். ஒருத்தருடைய வளர்ச்சியை கண்டு நம்ம போராமப்படுறோன்னா அது நமக்கு தாங்க கெடுதல். அதுதான் வந்து உண்மை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல குணத்தோடு இருங்க. எல்லா விதத்திலும் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.